வணக்கம், வெல்கம் டு பில்வா ஸ்பெஷல். கடுகு கீரை ரெடி ஆயிடுச்சு. நாளை கழிச்சு எடுத்து இன்னொரு ரெண்டு நாள்ல இது சப்பாத்திக்கு நான் யூஸ் பண்றேன். அது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணி சப்பாத்தி பண்றதுன்னு காமிக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி எனக்கு கடுகு கீரை பறிச்சாச்சு. இங்க பாருங்க, இவ்வளோ கிடச்சிருக்கு கடுகு கீரை. நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பண்ணலாம். இன்றைக்கி சப்பாத்தி வந்து பண்ண போகிறது நான் இல்லை, கிருத்திகா தான் பண்ண போகிறாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி என்னென்ன போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் சப்பாத்தி மாவு பில்ஸ் பேரி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அம்மா அந்த மிளகு சேர்த்துக்க, அதில் இடிச்ச மிளகு இல்லாதனால இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா, போதும். ஓகே, இப்போ கை விட்டு நல்லா கிளறி வச்சுக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ண, வெல் மிக்ஸ். வாட் வி ஆட் நெக்ஸ்ட் அம்மா? வாட்டர் தாம்மா. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. ஓகேம்மா, அப்படியே மிக்ஸ் பண்ண, கை விடாமல் கிளறணும். நல்லா ஒன்றா வர மாதிரி கிளறு. இப்போ பசங்கள்லாம் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துருங்க. நாளைக்கு அவங்க தனியாக படிக்க போனால் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டியது இருக்கும், என்ன பண்ணுறாங்கன்னு. நான் வீட்டில் கிருத்திகா ஓகே எப்போதுமே சமைக்க கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுறா. இன்றைக்கி சப்பாத்தி எதுவும் நல்லா வரலன்னா என்னை யாரும் திட்டாதீங்க. தண்ணி மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இடி சத்தம் நல்லா பயங்கரமாக கேட்டுக்கு. இன்னைக்கு மழை நல்லா வரப்போகுது நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா டைட் ஆயிடுச்சு. நம்ம கையிடுமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. மாவு நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு மறுபடியும் இதை நல்லா பிசைச்சு அடிச்சுக்கணும். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும், ஜாஸ்தி விட்டுறாதீங்க. அம்மா அந்த எண்ணெயில் பேசாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மாவிலும் எண்ணெய் படணும்மா. நல்லம்மா, டூ ஹார்ட். பேச சொன்னால் டூ ஹார்டு, வாய்க்கு போகிற போதெல்லாம் ஹார்ட் ஆகாதா? இட்ஸ் நார்மல். நார்மல் நம்ம கையிடுமா. இந்த மாவு நல்லா தூக்கி தூக்கி நல்லா போட்டு அடித்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், உங்களுக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக வரும். அம்மா அது நல்லா ஜஸ்ட் நல்லா இது பண்ணுங்க. நல்லா அடி, நல்லா அமைக்க பாருமா, சாஃப்டாக இருக்கானு. வெரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி. நல்லா இருக்கா? யெஸ். ஓகே, இப்போ சாஃப்டாக இருக்கு. ஓகே, இதை அப்படியே விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஸோ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். அம்மா அதை எடுத்து ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுவேம்மா, ஒரு டவல் போட்டு. நெக்ஸ்ட் ஒன் முடியும் முடியும். ஓகே ஓகே ஓகே, அப்படியே விட்டுறேன். ஒரு 30 minutes ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம். ப்ளீஸ் க்ளீன் தட் ப்ளீஸ் ப்ளீஸ் கிருத்திகா, ஆல்வேஸ் மஸ்ட் கீப் த கிச்சன் நீட். நல்ல மழை பெய்யுது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. டைமில் நல்லா ஒரு காஃபி போட்டு குடிச்சா சப்பாத்திக்காக இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணிக்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒன்று இருக்கிறது வந்து குழம்பு. இது வந்து திக்கான ஒரு கிரேவி, சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைசஸ்லாம் எடுத்து போடுமா உள்ள? இதில் பட்டை, லவங்கம், சோம்பு இருக்கு. இதோட சேர்த்து
வெங்காயம் நல்லா சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதோட. வைட் லெஸ் கோல்டன் பிரவுன். நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு நாலில் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதோட அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், பிகாஸ் தக்காளியில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். நல்லா வந்துச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பழம் இருந்துருக்கீங்களா, முந்திரி பருப்புலாம் போட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேருங்க, ரெட் சில்லி பவுடர், ஓகே, மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் அம்மா ஆஹா அது கூட நான் வேணும் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், ஓகே. தென் நவ் யூ ஆட் த இல்லை இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் பண்ணிக்கோங்க. ஓகே, மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன், அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு டீஸ்பூன் தான். இது சேர்த்தா போதும், நல்லா கலந்துருத்துக்கோங்க. ஓகே, இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் போடுவோம் ஒன் டீஸ்பூன். அண்ட் டோன்ட் புட் டூ மச். ஓகே, ஏன்னா ஓகே மிக்ஸ் வெல். தண்ணி எப்போ ஜஸ்ட் லிட்டு டோன்ட் புட் ஆன் பீட் ஒன்லி, கேனட் புட் ஆன் பிகாஸ் மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியாகும். ஓகே சார், ஆஃப் நல்லா கொஞ்சம் ஓகே என்ன. ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மஷ்ரூம் சேர்த்துக்கணும். மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி, ஆமாம் மஷ்ரூம் கட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Is this mushroom gravy or? மஷ்ரூம் கிரேவி வந்து குழம்பா சாப்பிட்டுக்கு சாப்பிட்றதுக்குங்க, சாப்பாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும், மீடியம் ஃப்ளேம்லேயே எப்போதும் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் விட்டால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட. நல்லா கலந்து விடுமா, மெதுவா மெதுவா. ஸ்மெல்ஸ் குட். ஓகே போதும், விட்டுரு அப்படி. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுறலாம். மூடி எடுத்து முடிஞ்சு இது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பாருமா, ரெடியா இருக்கானே, நல்லா கொதிக்குது பாருமா, திக் ஆயிருச்சா. ஓகே இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ அது வந்து சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி கூட. அடுத்தது சப்பாத்தி பண்றியா என்ன பண்றியா? இந்த மாதிரி ஒட்டும் போது மாவு போட்டுக்கணும். இப்ப மாவு எடுத்து தூவி விட்டுக்க, இது வந்து நல்லா உருட்டிக்கோங்க. மாவு மட்டும் நல்லா தொட்டு உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு மாதிரி தான் நல்லா மெலிசாவே உருட்டுங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க, நம்ம அமுத்தவே இல்லை. இந்த மாதிரி பொங்கி வந்தாலும் இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி போடுங்க, போட்டுட்டு அதே மாதிரி இப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சப்பாத்தி பொங்கி வரும். இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து பட்டரும் நெய்யே போட்டோமா நல்லாயிருக்கும். அப்படி ஒன்றும் போடலைன்னா பரவாயில்ல.
கடுகு கீரை சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.